Hi friends, welcome to Nish Recipes. இன்னைக்கு நம்ம கறி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மதுரையில கோனார் மெஸ்ல வந்து இந்த கறி தோசை ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் அதே ஸ்டைல்ல தான் செஞ்சிருக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். தோசை மாவு எடுத்துக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு நீங்க கரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை அடிச்சு வச்சிருக்கேன். இந்த முட்டையில உப்பும் கொஞ்சோண்டு தண்ணியும் கலந்து அடிச்சு வச்சிருக்கிறேன். கறி வந்து வறுவலுக்கு வைக்கிற மாதிரி கறி வச்சிருக்கேன். அதை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். நான் சால்னா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். கெட்டியான குழம்பா இருந்தாலும் ஓகே. அது வந்து நம்ம தோசை மேல கொஞ்சம் ட்ரிசில் பண்ண போறோம். இது ஆப்ஷனல் தான். இது கடையில இப்படி தான் தருவாங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த மேல வந்து டெக்ஸ்சர் அழகா தெரியும். அதுக்காக தான் இது வச்சிருக்கிறேன். எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. கல் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் குழியான கல்லா எடுத்துக்கோங்க. பிளாட்டான கல்லா எடுத்தீங்கன்னா நீங்க நடுவுல ஊத்துற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியிலே வந்துடும். ஒன்னேகால் கரண்டி அளவுக்கு மாவு ஊத்திக்கலாம். மாவை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். கல் தோசை ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டு முட்டையை ஊத்திக்கலாம் மேல. ஊத்துறதுக்கு முன்னாடி லைட்டா அடிச்சு விட்டுக்கோங்க. கல் காயிற வரைக்கும் மட்டும் முழு ஃபிளேம்ல இருந்துட்டு அடுத்து கம்மி பண்ணிக்கோங்க ஃபிளேமை. முழு முட்டையும் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் ஊத்துங்க. கடையில பெரிய பீஸா தான் போடுவாங்க. நான் வீட்டுல வந்து சின்னதா போட்டு வச்சிருக்கிறேன். அப்பதான் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பெருசா வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. முட்டை இல்லாமலும் நீங்க ஊத்தலாம். ஆனா முட்டையை ஊத்தும் போது வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாஃப்டான லேயரா இருக்கும் மேல. கறியும் அந்த தோசையும் நல்லா பிடிச்சு நிற்கும். கறியை பரத்துனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அமுக்கி விட்டுருங்க. நல்லா தோசைக்குள்ள இறங்கிக்கும். குழம்பு இந்த மாதிரி கொஞ்சமா ஊத்திக்கோங்க. தோசை சுத்தி ஆயில் ஊத்திக்கோங்க. பெரட்டிடலாம் தோசைய. நல்லா புசு புசுன்னு வரப்போது பாருங்க. நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும். இந்த உயரத்தை பார்த்தாலே தெரியுது பாருங்க. நல்லா செவந்து வெந்துருச்சு. எடுத்துடலாம் தோசைய. அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. கறி தோசை சூப்பரா வந்துருச்சு பாருங்க. கறி தோசைக்கு நான் யூஸ் பண்ண ட்ரை மட்டன் கிரேவியோட ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கு. நீங்க தேவைன்னா பாத்துக்கோங்க. சூப்பரான கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு ஈஸியா ரெடி பண்ணோம் பாருங்க. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.